சுந்தரவனோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு குடும்பத்தோட நடத்திற்கு வரணும். நடத்தி காட்டுவான் அந்த கண்ணப்பன் அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு சாகர் வரைக்கும் கதறி கதறி அழணும். அழவப்பா அந்த கண்ணப்பன். 28 வருஷம் நான் அனுபவிச்ச சித்திரவதை கொடுமை, அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கேன் பார்த்தா. இன்னும் 6 மாசத்துல அந்த கணக்கை நான் தீக்கணும். சூர்யா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னது சரி, பழி வாங்குற சூர்யா. அந்த சுந்தரத்தை அழிக்காம விட மாட்டேன், விட மாட்டேன். வாமா, ஏன் லேட்டு? இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து வரப்போ ஒரு கிளையண்ட மீட் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, கை கால் அலமிட்டு வந்து சாப்பிடு. இல்ல, நான் சாப்பிடாச்சு, எனக்காகவா வெயிட் பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, உன்னண்ட கொஞ்சம் பேசணும். ராகவன் சாயந்தரமே வந்துட்டான். அவன் ரூம்ல போய் கதவை தாழ் போட்டு வந்தான், சாப்பிட கூட வரவே இல்லை. என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா, அவனை மாதிரி திறமசாலி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தப்பு செய்யறது எல்லாருக்கும் சகஜம், ஆனா அதை நீ பெருசு பண்ணி அவனை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவனை யாராவது முறைச்சு பார்த்தா கூட அவனுக்கு கோபம் வந்துடும், அவனுக்கு பிடிக்காது, அவன் குணம் அப்படி. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். இது புருஷன் பொண்டாட்டி தகராறு, நாம ஏன் பேசணும்னு நினைச்சுதான். அவனண்ட நான் எதுவுமே கேட்கல. இல்லம்மா, ஒரு கிளைண்ட் அழிஞ்சிட்டோமேங்கிற ஆதங்கம், 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் வேற, அது இது எல்லாம் சேர்ந்து என் கண்ட்ரோல நானே இழந்துட்டேன். அம்மாடி, நான் சொல்றது உன்ன மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியாது. ஒரு பொம்மு நாட்டிக்கு கோபம் வந்தா அவ கண்ட்ரோல் இழக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு கோபம் வந்தா அது அவன் உடம்பதான் பாதிக்கும், ஆனா பொம்மு நாட்டிக்கு கோபம் வந்தா குடும்பத்தையே பாதிக்குமா. அவன் தான் கோபத்துல 1-2 வார்த்தை அதிகமா பேசினானா நாம தான் அடங்கி போகணும். அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அவனோட சேர்ந்து நாமளும் தாம் தும்னு குதிச்சா குடும்பம் குடும்பமா இருக்காதுமா. சாரிம்மா. என்னண்ட சாரி சொல்லாத, போய் ராகவன் சொல்லு. ஸ்ரீநிதி, பொன்னிய ராதிகாவின் தான் நான் மலை போல நம்பியிருக்கேன். ஏன் தெரியுமா? ராதிகா இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு நீ ஆசைப்பட்ட. அப்படி ஆசைப்பட்டாலும் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்காம வந்திருக்க. இந்த நிதானம் உனக்கு வாழ்க்கை பூரா இருக்கணும். இனிமே என் செயல்ல எந்த தப்பு நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷம்மா. சித்தேரு, ராகவனுக்கு பால் எடுத்துட்டு வரேன். கொண்டு போ.
சாப்பிட்டீங்களா? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை ஆஃபீஸ்லேயே முடிஞ்சு போச்சு. அதை வீடு வரைக்கும் நீங்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சந்தோஷம்தான் ஸ்பாயில் ஆகும். நடந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுவீங்கன்னுதான் நான் ஆசைப்படுறேன். மத்தியானம் லஞ்சு கூட வராம லீவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா பார்த்து பேசிருக்கீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க எதுக்கு எங்க அப்பா போய் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கம்பெனியில நமக்குள்ள நடந்த பிரச்சனைய எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு கண்ணன் அண்ணா மூலமா சம்மந்தம் சொல்லிருக்கீங்க. அதனால்தான் எங்க அப்பா கிட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்காம போயிடுச்சு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க எண்ணத்துக்கு நான் ஒத்துக்காம உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு பொண்ணும் தன் புருஷனுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இருக்க விரும்ப மாட்டான். நான் உங்களை இங்கே கூப்பிட்டப்ப கூட நீங்கள் வர யோசிச்சிங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? என் அப்பா உங்கள் பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கல. ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இல்லை. நீங்கள் அவங்களோட ஒத்து போனாலும் போகாட்டாலும் இங்கே அவங்க யாருமே உங்களை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நான் அவங்கள குறை சொல்லி நீங்கள் கோவப்பட்டு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னபோது உங்கள் அம்மா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. உங்களை அனுசரித்து போகணுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உங்களை அவங்க விட்டு கொடுக்காம பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கிற இடத்துல இருந்தால் தான் நீங்கள் மதிப்போடு வாழ முடியும். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்கள் மனைவியாக இருந்து உங்களை அனுசரித்து போகிறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஆஃபீஸில் நான் ஏதாவது தப்பாக பேசுறதை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. இந்தாங்க. ஸ்ரீநிதி. என்னம்மா? பாலில் சக்கரை போட மறந்துட்டேம்மா, வந்து வாங்கிட்டு போ. ஆ, இதை வந்துட்டேன். என் மனசுல நீ பால வாத்துட்ட, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எடுத்துட்டு போ. ஐ எம் சோ சாரி ஸ்ரீநிதி. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஹதிகா, காஃபி ரெடியா? ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சீக்கிரமா, கண்ணம் புறப்பட போறான். இன்னைக்கு என் கையால நான் அவனுக்கு காஃபி கொடுக்க போறேன். என்ன பாக்குற? போதும், பெத்த பிள்ளையோட முரண்டு பிடிக்கிறது எனக்கே சகிக்கல. அதுவும் இல்லாம ராத்திரி கண்ணன் என் கனவுல வந்து, அம்மா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்னண்ட பேச மாட்டேங்கிறேன்னு கண் கலங்கிட்டான். இனிமே அவனை தவிக்க வச்சா நான் மனுஷியே இல்ல. சரியா சொன்னீங்க அத்தை. நீங்க பேசாதது அவருக்கு ரொம்ப வருத்தம். பாவம், பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதே சொல்லிட்டு இருக்காரு. காஃபி ரெடியா? இதோ கொண்டு வரேன். போதும் போதும். குட் மார்னிங் அண்ணி. வாஹர்த்தி. காரியத்துல ஒண்ணும் இல்லைனாலும் வேளா வேளைக்கு காஃபி டிஃபன் கொட்டிக்க வந்துடுறா. இந்தாங்கோ காஃபி. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க?
கண்ணை எழுந்துட்டானா வரானு பாத்துட்டு இருக்கேன். என்னடி இது, அவன் இருக்கிற இடத்தைய ப்ரோஹிபிட்டட் ஏரியா மாதிரி பாத்துட்டு இருப்ப. இப்ப என்னடா, அவன் வர வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கிய, வினோதமா தாண்டி இருக்கு. என்ன வினோதமா இருக்கு? அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறுனா அது என்ன ஏதுன்னு கேட்டு சால்வ் பண்ணணும். எங்களை நிரந்தரமா பிரிச்சு வச்சுக்கள் போல இருக்கே. அடி பாவி, ஏண்டி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தூது நடந்து தூது நடந்து எங்கால் தேஞ்சு போச்சு. என்ன பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நன்னா தான் இருக்கு போ. உன் அபிமான புத்திரன் மாடியில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பான், போய் பாரு. அடேங்க அப்பா, வேகம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எப்படியோ இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு முடிவு கிடைச்சதே, பகவானே காப்பாத்திட்டடாப்பா. உணர்ச்சி வசப்படாம இயல்பா இருந்தால குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்க முடியும். காஃபி சூப்பர், அச்சி அசல அத்தப்பட்ட மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ். இது யா இருக்கு? கண்ணா நினைக்குதா? ஆ சரி. ஆர்த்தி, ஆர்த்தி! அச்சிச்சோ, அத்தை கண்ணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அச்சிச்சோ, ஆர்த்தி எடுத்துட்டு போறாளே. என்ன இதெல்லாம், நீங்க கொஞ்சம் கேட்கப்படாதா? எதை கேட்கணுங்கிற? ஏற்கனவே ஷியாம் வெட்டி ஆத்துல உட்காந்துட்டு இருக்கான். இவ காஃபி எடுத்துட்டு போறது, டிஃபன் ஊட்டி விடுறதுன்னு இருந்தா ரெண்டும் உருப்படாம பிரயோஜனம் இல்லாம போயிடும். கொஞ்சம் கண்டிச்சு வையுங்கோ. சரி வரட்டும், கேப்போம். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். என்னம்மா ஷாம் ஏந்துட்டானா? இப்பதான் குளிச்சுட்டு இருக்காரு. கீழே வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. வரா வரா, கேளுங்க. பேப்பர் அப்புறம் படிக்கலாம், கூப்பிடுங்க. கேக்குறேன் கேக்குறேன். ஆர்த்தி ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுங்கப்பா. ஏம்மா உன் புருஷன் கீழே வந்து காபி சாப்பிட மாட்டானா? எல்லாத்தையும் இருக்கிற இடத்துக்கே வரணும் எதிர்பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன வெட்டி முறிச்சுட்டான்? இல்லப்பா, நான் அவருக்கு காஃபி கொடுக்கல, கண்ணன் எனக்கு கொடுத்துட்டு வரேன். அவனுக்கு காஃபி கொடுக்க நீ யாரு? எனக்கு என் பிள்ளைக்கு இடையில பிளவு ஏற்படுத்த பாக்குறியா? சொல்லு, அவன் என்ன பத்தி என்ன வத்தி வச்ச சொல்லடி. ஐயோ அம்மா, நீங்க கண்ணன் கிட்ட பேச மாட்டீங்களேன்னு அவர் காஃபி கொடுத்துட்டு வரேன். மத்தபடி உங்களை பத்தி அவர்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த அளவுக்கு எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? போதும், இனிமே யாரும் அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டாம், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி சரி விடுறே, நீ போமா. இது ரொம்ப ஜாஸ்தி பத்தோ. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு நம்மத்துக்கு மாட்டு பொண்ணா வந்துட்டா. அதுக்காக தொட்டத்துக்கெல்லாம் கரிச்சு கொட்டுறது மகா பாவம். உன் பொண்ணும் அவ ஃபேமிலியோட இருக்காங்கிறத மறந்துடாத. குண்டு மணி அளவுக்கு கூட குறை சொல்ல முடியாதபடி என் பொண்ணை நான் வளர்த்துருக்கேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அப்பா சாப்பிட்டா? இல்லடா, நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல. ஆர்த்தி போறோமா? அதை தாண்ட நானும் சொல்றேன், போறோம். உன்ன நான் பேசாம இருந்தது போறோம், உன்னை ஒதுக்கி வச்சது போறோம், உன்னை நான் திட்டினது போறும்டா. இனிமே என்னால முடியலடா. ஏண்டா நான் தான் பேசாம இருக்கேன்னா நீயும் அப்படியே இருந்துடுறதா?
அம்மா பேசாம நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு வேளை அடம் பிடிச்சிருந்தா நான் இறங்கி வந்திருக்க மாட்டேன். நான் உன் மேல கோவப்படலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ என்னடா அனுசரிச்சுதான்டா போகணும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் நான் உன்கிட்ட மட்டும்தான்டா எதிர்பார்க்கிறேன். என்ன, நீ என் செல்லண்டா. அம்மா, மறுபடி மறுபடியும் உன்ன நெருங்கி வந்தா கோவத்துல நீ என்ன இன்னும் ஒதுக்கிடுவேன் பயந்துட்டவன். சாரிடா, ராகவும் பண்ணின தப்புக்கு நான் உன்னை இந்த அளவுக்கு தண்டிச்சிருக்க கூடாது. அம்மா, இனிமே உன் விருப்பத்துக்கு மாற நான் ஏதாவது நடந்தா இந்த வீட்டை விட்டு போடான்னு என்ன துரத்திடுமா. ஆனா பேசாம மாட்டேன், இருந்துடாதம்மா.